இந்த முறை நீட் தேர்வு எழுதும் தமிழக மாணவர்களுக்கு ராஜஸ்தான், கேரளா, வடகிழக்கு மாநிலங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டன. இந்நிலையில் நீட் தேர்வை மகன் எழுத சென்ற போது உயிரிழந்த கிருஷ்ணசாமியின் உடல் அவரது சொந்த ஊரில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட கலெக்டர் நிர்மல் ராஜ் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள விலக்குடி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணசாமி. இவர் மகன் கஸ்தூரி மகாலிங்கம் நீட் தேர்வு எழுதுவதற்காக கேரள மாநிலம் எர்ணாகுளத்திற்கு சென்றார். அவருடன் கிருஷ்ணசாமியும் சென்றிருந்தார். நேற்று காலை மகாலிங்கம் தேர்வு மையத்திற்கு சென்ற பின்னர் விடுதியில் இருந்த கிருஷ்ணசாமிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. பக்கத்து அறையில் இருந்த நபர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும், ஆனால் கிருஷ்ணசாமி சிகிச்சை பலனின்றி பலியானதாகவும் கூறப்படுகிறது. கிருஷ்ணசாமி இருந்தது தெரியாமல் மகாலிங்கம் தேர்வு எழுதி முடித்தார். தேர்வு அறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அப்பா எங்கே என மகாலிங்கம் கேட்டு கதறியது பார்ப்போர் நெஞ்சை பதபதைக்க வைத்தது. இதனிடையே கிருஷ்ணசாமி உடல் அவரது மைத்துனர் அன்பரசன் என்பவரிடம் நேற்று காலை சுமார் 4 மணி அளவில் ஒப்படைக்கப்பட்டது. விலக்குடியில் உள்ள கிருஷ்ணசாமி வீட்டிற்கு அவர் உடல் கொண்டு வரப்பட்டது. அங்கு உறவினர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். காலை சுமார் 7:45 அளவில் கிருஷ்ணசாமி குடும்பத்திற்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நிர்மல் ராஜ் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். மகாலிங்கம் மேற்படிப்பு செலவை அரசே ஏற்கும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மேலும் காலை 8:15 அளவில் திமுக மாநிலங்களவை MP கனிமொழி கிருஷ்ணசாமி உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். கல்வியை மாநில பட்டியலில் சேர்ப்பதே சரியான தீர்வாக இருக்க முடியும் என்று கனிமொழி கூறினார்.